300 கோடி ரூபாய் மோசடி செய்த யூடியூபரை கைது செய்யக்கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். யார் அந்த யூடியூபர், எப்படி மோசடி செய்தார், விரிவாக காண்போம். ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கொண்ட மிஸ்டர் மணி என்கிற யூடியூப் சேனலை நடத்தி வரும் இவருடைய பெயர் விமல்குமார். இவருடைய சொந்த ஊர் கோவை சுந்தராபுரமாகும். பங்குச்சந்தை ஃபோரெக்ஸ் ஆன்லைன் முதலீடு குறித்த வீடியோக்களை வெளியிட்டு வந்த இவர் மோசடி செய்ததாக கூறப்படும் தொகை கொஞ்ச நஞ்சமல்ல. தன் மூலம் ஆன்லைனில் முதலீடு செய்தால் மாதம் 8% தொகையை வட்டியாக தருகிறேன் என்ற விமல்குமாரின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி உள்ளனர் அவருடைய சேனல் சப்ஸ்கிரைபர்கள். இதற்காக ஆல்பா ஃபோரெக்ஸ் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் அலுவலகங்களை தொடங்கிய அவர் மாவட்டங்களில் 50,000 ரூபாய் மாத ஊதியத்திற்கு முகவர்களையும் நியமித்திருக்கிறார். இவர்களின் வலையில் விழுந்த 3,000-க்கும் மேற்பட்டோர் சுமார் 300 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்திருக்கின்றனர். இதற்கான வட்டித்தொகை இப்போது வரும் அப்போது வரும் என காத்திருந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு விமல்குமார் தலைமறைவாகிவிட்டார் என்ற அதிர்ச்சி தகவல் மட்டுமே கிடைத்திருக்கிறது. உடனே முகவர்களை பிடித்து விசாரித்த போது தங்களுக்கும் ஊதியம் வழங்கவில்லை என அவர்கள் தெரிவித்துள்ளனர். விமல்குமாரின் அலுவலகங்களும் பூட்டப்பட்டு இருந்ததால் நெல்லை திருச்சி ராமநாதபுரத்தில் இருந்து கோவைக்கு புறப்பட்டு வந்த சப்ஸ்கிரைபர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களில் 5 பேரை அழைத்து கோவை மாவட்ட ஆட்சியர் புகார் மனுவை பெற்றுக் கொண்டார். விமல்குமார் தலைமறைவாகிவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் அவர் தினசரி யூடியூபில் வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். நேற்று 1 மணி நேரத்திற்கு மேலாக யூடியூபில் நேரலை செய்த விமல் போராட்டம் நடைபெற்ற இன்று மதியம் கூட ஒரு வீடியோவை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் நிதி மோசடி புகாருக்கு ஆளான யூடியூபர்கள் வரிசையில் புதிதாக இணைந்திருக்கிறார் விமல்குமார்.